ಹಾಯ್ ಆ್ಯಂಡ್ ವೆಲ್ಕಮ್ ಟು ಟ್ರೈ ಟು ಎಕ್ಸ್ಪ್ಲೋರ್ யூடியூப் சேனல். நான் உங்கள் நண்பன் ராஜேஷ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹவு டு செட் அ மரைன் டேங்க் ஃபார் அ பிகினர் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சில பேசிக் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணியிருக்கோம் நம்மளுடைய சேனலில், அதில் நம்ம அந்த பேசிக் திங்ஸ்லாம் ஃபாலோ பண்ணல. நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸு, நம்மளோட சில யூடியூபர்ஸ், தென் நம்மளுடைய வெல்விஷர்ஸ் எல்லாமே நமக்கு என்ன டிப்ஸ் கொடுத்தாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் பேசிக் திங்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது உங்களுடைய டேங்க் செட்டப் வந்து சூப்பராக இருக்கும். வாட்டர் எப்பவும் பார்த்திங்கன்னா கிறிஸ்டல் கிளியராக இருக்கும். தென் உங்களுடைய ஃபிஷ்ஷும் லைஃப் வந்து லாங் ரன்னாக இருக்கும் அப்படின்னு நிறைய டிப்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதெல்லாம் நம்ம ஃபாலோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அந்த பேசிக் திங்ஸை இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம், ஃபாலோ பண்ண போகிறோம். ஸோ இதில் நம்ம என்ன மெயினாக கான்சென்ட்ரேட் பண்ண போகிறோம்னா அக்வாஸ்கேப்பிங். ஸோ அந்த சாண்டு, தென் ராக், இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மரைன் ஃபிஷஸ்க்கு. ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கடல்வாழ் உயிரினங்கள் இருக்கக்கூடிய இடங்கள் பார்த்தீங்கன்னா, அதில் மெயினாக வந்து கோரல்ஸ் இருக்கும், தென் நிறைய ராக்ஸ் இருக்கும், நிறைய ஹைடிங் ஸ்பேசஸ் இருக்கும். ஏன் இது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் சில உயிரினங்கள் இருக்கும், அதை சாப்பிட்டு இந்த மீன்கள் உயிர் வாழும். ஸோ அதனால் இந்த ராக்கு, இந்த சாண்ட் பெட் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஃபார் மரைன் டேங்க் செட்டப். ஸோ இப்போ இந்த ராக் எல்லாமே பார்த்திங்கன்னா உண்மையான ராக், எந்த பிளாஸ்டிக் ஆர் செராமிக் திங்ஸ் கிடையாது, உண்மையான ராக். அதாவது கடலில் இருக்கிற சில ராக்ஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், வாங்கியிருக்கிறோம். தென் சாண்டு கூட நம்ம உண்மையான சாண்டு தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கிறோம். 8 kg ஆஃப் சாண்ட் வந்து நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த டேங்கோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 75 liters to 80 liters, சரிங்களா. 30 litersக்கு வந்து நம்ம 1 kg ஆஃப் சால்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், ஆட் பண்ணணும். ஸோ இது நம்ம என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறத நான் வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப், ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ மெயினாக இதில் நம்ம என்னெல்லாம் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் லைட் வந்து இந்த மரைன் டேங்க்குக்குள்ள லைட் நம்ம யூஸ் பண்ணல, இந்த டேங்க்கில் இருந்த லைட்டு தான் யூஸ் பண்ணுறோம். அதில் வந்து ஒயிட் கலரு, தென் பிங்க் கலரு, தென் வயலட் கலர் லைட் இருக்குது. அதுதான் இப்போதைக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். தென் நான் லைட் வந்து ரொம்ப நான் யூஸ் பண்ணவே இல்லை, அப்பப்போ தான் நான் போடுறது. இப்போ வீடியோ எடுக்கிறதுனால நான் போட்டிருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கல் க்ரோ வந்து அதிகமாகிடும், ஆல்கே க்ரோத் வந்து அதிகமாகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ரொம்ப ப்ரிகாஷியஸாக நான் என்ன பண்ணுறேன், அதோடைய லைட்டிங் வந்து நான் கம்மி பண்ணி தான் இருக்கிறேன். தென் இதில் நம்ம என்ன பண்ணிடறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டரை கண்டிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது இந்த மரைன் டேங்கில் இன்னொரு பேசிக் திங்ஸ். ஸோ சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஃப்ரெண்டுலாம் பார்த்தீங்கன்னா, ஒரு வருஷமாக அந்த டேங்கை வந்து மெச்சூர் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது எந்த ஒரு உயிரினமும், அதாவது எந்த ஃபிஷ்ஷோ இல்லை ஒரு சி அனிமோனோ ஆட் பண்ணாமல் ஒரு வருஷமாக அந்த வாட்டரை மட்டும் கண்டிஷன் பண்ணிகிட்ருக்காங்க, அந்த டேங்கை மெச்சூர் டேங்காக கன்வெர்ட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ நம்ம இந்த வாட்டரை முதல்ல கண்டிஷன் பண்ணணும். அதுக்காக ஃபஸ்ட்டு ஸ்டெப், முதல்ல நீங்கள் வாட்டர் என்ன பண்ணணும்னா கண்டிஷன் பண்ண வேண்டும். நம்ம வந்து இதில் சம் ஃபில்டர் யூஸ் பண்ணல, பயோ ரிங்ஸோ அண்ட் பயோ பால்ஸோ எதுவுமே யூஸ் பண்ணல, அதாவது அந்த கார்பனோ எதுவுமே யூஸ் பண்ணல. நான் டாப் ஃபில்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா வாட்டரை கண்டிஷன் பண்ணணும், நம்ம இந்த ஸ்டெப்பு, இந்த வீடியோ நம்ம மேக் பண்ணுறது ரொம்ப தள்ளி போய்கிட்டே இருக்குது அப்படிங்கிறதுனால, முதல்ல நம்ம இந்த டாப் ஃபில்டரை வச்சு என்ன பண்ணலாம், வாட்டரை கண்டிஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால இந்த டாப் ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். தென் இது கூட இன்னொரு ஃபில்டர் நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம், சர்ஃபேஸ் ஸ்கிம்மர். இந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் ஃப்ரெஷ் வாட்டர் அண்ட் மரைன் அக்வாரியம். மெயினாக மரைன் அக்வாரியம்க்கு வந்து ப்ரோட்டீன் ஸ்கிம்மர் வந்து ரொம்ப சூட்டபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஸ்கிம்மர் வந்து ரொம்ப காஸ்ட்லி, அதனால் நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மர் வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதில் நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் மரைன் டேங்க்கும் யூஸ் பண்ணலாம், நீங்கள் ஃப்ரெஷ் வாட்டர் டேங்க்குக்கும் யூஸ் பண்ணலான்னு இந்த ப்ராடக்டோடைய மேனுஃபேக்சரிங்லேயே கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆயில் ஸ்பில்ஸ், தென் சில அசுத்தமான விஷயங்கள், நம்ம மீனுக்கு சாப்பிடப்படக்கூடிய அந்த ஃபுட் ஐட்டம்ஸ் எல்லாமே ரிமைனிங்ஸ் இருந்ததுன்னா இது எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கணும்னா அப்சர்வ் பண்ணிக்கும். ஸோ அதனால் இந்த ஸ்கிம்மரை நம்ம யூஸ் பண்ணுறோம். ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எக்ஸ்பெரிமெண்டலாக தான் இந்த ஸ்கிம்மரை நம்ம என்ன பண்ணுறோம், யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், சரிங்களா. எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். தென் அது போக டாப் ஃபில்டர் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நான் இந்த வாட்டர் இந்த ப்ரொசீஜர் நான் ஸ்டார்ட் பண்ணி 2 weeks ஆகுது, வாட்டரை கண்டிஷன் பண்ணி 2 weeks ஆகுது. ஆனால் நான் இப்போ இந்த வீடியோ எடுக்கும்போது தான் இந்த சர்ஃபேஸ் ஸ்கிம்மரை நான் வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். தென் அது போக அந்த ராக்கு, தென் சாண்ட் பெட் எப்படி போட்டேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் வாட்டர் கண்டிஷனர் வந்து என்ன பண்ணியிருக்கிறோம், பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறோம். அதையும் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், இதில் ஆட் பண்ணியிருக்கிறோம்.
ஸோ இந்த ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் வாட்டர் கண்டிஷனர் எதுக்கு தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இப்போ டேப் வாட்டர் எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து ஒரு ராவாக தான் இருக்கும். அதில் வந்து சில கெமிக்கல்ஸ் இருக்கலாம், சால்ட் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கலாம், அமோனியா இருக்கலாம், நைட்ரேட் இருக்கலாம், குளோரின் இருக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம வந்து ரிமூவ் பண்ண முடியாது அட் ஸ்ட்ரெச்சில், கண்டிஷன் பண்ணணும். ஆனால் நீங்கள் இதை நீங்கள் டைரெக்டாக ஆட் பண்ணிங்கனாலே இது எல்லாத்தையுமே என்ன பண்ணிவிடும், ரிமூவ் பண்ணிவிடும். ஸோ இது வந்து நம்ம எவ்வளோ ஆட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் 250 liters உங்களுடைய டேங்கோட கெப்பாசிட்டி அப்படின்னா, நீங்கள் 5 ml என்ன பண்ணணும், இதை ஆட் பண்ணணும். நம்மளுடைய டேங்கோடைய கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கன்னா 75 to 80 liters தான் கெப்பாசிட்டி. ஸோ ஒரு 1.5 drops நான் வந்து என்ன பண்ணியிருக்கிறேன், இதை ஆட் பண்ணியிருக்கிறேன் ஃபார் கண்டிஷனிங் த வாட்டர். இது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. இது வந்து ஸ்ட்ரெஸ் ரிலாக்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இதில் வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா அலோவேரா இருக்குது. ஸோ இது நீங்கள் வாட்டரில் ஆட் பண்ணும்போது அந்த ஃபிஷ்ஷுக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க பை தட் வாட்டர். தென் ஒரு மியூக்கஸ் கோட்டிங் வந்து அந்த ஃபிஷ் மேலே வந்து வருமா, வர்றதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கும் அந்த ஃபிஷ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அமேசானில் அவைலபிளாக இருக்குது. காஸ்ட் அபவுட் 600 rupees, அரௌண்ட் 600 rupees வரும். உங்களுக்கு இது தேவை அப்படிங்கிறனா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அது போக நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஹெச் மீட்ரு வாங்கணும் அப்படின்னு நினச்சேன். ஸோ பிஹெச் மீட்ரு வந்து அகைன் நம்ம பட்ஜெட் தாண்டி போகுது, நம்ம ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் அப்படிங்கிறதுனால ஒரு பிஹெச் பேப்பர் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம், ஒரு குவாலிட்டியான ஒரு ஏஆர் கிரேட் உள்ள ஒரு குவாலிட்டியான பிஹெச் பேப்பர் வந்து நம்ம வாங்கியிருக்கிறோம். இந்த பிஹெச் பேப்பர் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம அதில் டிப் பண்ணோன்னே அந்த கலர் சேஞ்ச் ஆகும். அதில் இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருப்பாங்க, என்ன கலருக்கு என்ன டைப் ஆஃப் பிஹெச் லெவல் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ணலாம், நம்ம பிஹெச் லெவலை நம்மளால் அனாலிசிஸ் பண்ண முடியும். ஸோ நான் பிகினிங்கில் வந்து, அதாவது இந்த வாட்டர் நம்ம ஆட் பண்ணி நான் அந்த பேப்பரை வச்சு நம்ம அனலைஸ் பண்ணும்போது 8.4 ஒரு ஆப்டிமம் பிஹெச் லெவல் ஃபார் மரைன் டேங்க் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 to 8.4. ஸோ அந்த லெவலில் இருந்தது. திருப்பியும் நான் இந்த வீடியோவில் இந்த பேப்பரை யூஸ் பண்ணி நான் எப்படி கலர் சேஞ்ச் ஆகுது, இதோடைய பிஹெச் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத நான் காமிக்கிறேன். தென் அக்வாஸ்கேப்பிங் எப்படி பண்ணேன், சாண்ட்பெட் எப்படி போட்டேன், எப்படி ரெடி பண்ணேன் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸும் இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒவ்வொரு ஸ்டெப்பாக நான் உங்களுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க வீடியோ போகலாம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேங்க் ரொம்ப அழுக்காக இருந்தது. ஸோ அது எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு, ஃபில்டர் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு அந்த லைட்டை போட்டு ஒரு 1 hour அன்டிஸ்டர்ப்டாக அப்படி வச்சிட்டேன். தென் நெக்ஸ்ட்டு என்ன பண்ண அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு அக்வாஸ்கேப்பிங்க்கு யூஸ் பண்ணக்கூடிய ராக்ஸ் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி வாட்டரில் டிப் பண்ணி ஒரு 2 weeks அப்படியே வச்சிட்டேன். அப்போ தான் அந்த டர்ட்டி திங்ஸ்லாம் அதிலேருந்து ரிமூவ் ஆகும் அப்படின்ட்டு. தென் அக்வாஸ்கேப்பிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளே ஒரு அரேஞ்ச்மெண்ட் செஞ்சு பார்ப்போம், கரெக்டாக செட் ஆகுதா அந்த ராக்கெல்லாம் அப்படின்னு செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு ஒரு சின்ன ஒரு செட்டப் செஞ்சு பார்த்தேன். ஓவர் வியூ தென் ஃப்ரண்ட் வியூ எடுத்து உங்களுக்கு நான் அதை காமிக்கிறேன். தென் இதில் சில சேஞ்சஸ் நான் பண்ணியிருப்பேன். அப்புறம் நமக்கு அக்வாஸ்கேப்பிங்க்கு தேவைப்படக்கூடிய சாண்ட் பெட். ஸோ இந்த சாண்ட் வந்து பார்த்திங்கன்னா நேச்சுரல் சாண்ட் தான். 8 kg பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறேன். பெர் கேஜி வந்து பார்த்திங்கன்னா 80 rupees. ஸோ இந்த சாண்டை வந்து நம்ம வாட்டரில் ஒரு 6 to 8 times ரின்ஸ் பண்ணோன்னா அதில் இருக்கக்கூடிய டர்ட்டி திங்ஸ்லாம் ரிமூவ் ஆயிரும். ஸோ ஒரு 8 times நான் வந்து ரின்ஸ் பண்ணேன். மேக்ஸிமம் எவ்வளோ டர்ட்டி திங்ஸ் ரிமூவ் பண்ண முடியுமோ அவ்வளோத்த நம்ம ரின்ஸ் பண்ணியே எடுத்துட்டோம். தென் இந்த ரின்ஸ் பண்ண சாண்டை வந்து பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம டேங்கில் ஆட் பண்ணுறோம் அப்படிங்கிறத நான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் காமிக்கிறேன். நீங்கள் இதே இன்னும் ஹை குவாலிட்டி சாண்ட் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். நிறைய பிராண்டட் சாண்ட்ஸ் வந்து இருக்குது, அது ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக பண்ணுறதுனால இந்த சாண்ட் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுவுமே ரொம்ப நல்ல சாண்டு தான், நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சாண்டை ஆட் பண்ணதுக்கப்புறம், மேக்ஸிமம் நீங்கள் வந்து ராக்கை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாண்ட் ஆட் பண்ணுங்கள். ஏன்னா சில ஃபிஷ் வந்து என்ன பண்ணுன்னா அந்த சாண்டை டிக் பண்ணிடும், டிக் பண்ணிடுச்சுன்னா கல் கீழே விழுந்துடும். ஸோ அதனால் நீங்கள் ராக்கை ப்ளேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் சாண்ட் பெட் போடுறது உங்களுக்கு அட்வைசபிள். தென் வாட்டர் ஆட் பண்ணலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது வாட்டரை ஆட் பண்ணி முடித்த உடனே அந்த டேங்கோட கண்டிஷன் எவ்வளோ கிளம்ஸியாக இருக்குது பாருங்கள், அது எவ்வளோ சால்ட் கான்சன்ட்ரேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் எடுத்த வீடியோ.
நெக்ஸ்ட்டு என்ன ஸ்டெப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பிஹெச் கண்டுபிடிக்கணும் வாட்டருக்கு. ஸோ பிஹெச் பேப்பரை எடுத்துகிட்டு அதில் ஒரு பேப்பர், அந்த லிட்மஸ் பேப்பரை எடுத்து, இது வந்து இண்டிகேட்டர்ஸ், ஸோ என்னென்ன பிஹெச்சுக்கு என்னென்ன கலர்னு அவங்க கொடுத்துருப்பாங்க, அதை நம்ம இண்டிகேட்டர்ஸை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு பேப்பர் எடுத்து நீங்கள் வாட்டரை டிப் பண்ணிங்கன்னா அந்த பேப்பர் கலர் சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த இண்டிகேட்டர்ஸை கம்பேர் பண்ணி நம்மளோட வாட்டர் பிஹெச் லெவலில் நம்மளால் அதை அனாலிசிஸ் பண்ண முடியும். இதில் நீங்கள் டிப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா அது வந்து க்ரீன் கலராக போச்சு. ஸோ 8 to 8.4, நம்ம பேக்ரவுண்ட் வந்து நாங்கள் பிளாக்கில் வச்சுருந்ததுனால அது ரொம்ப திக்காக தெரியும். பட் நாங்கள் அதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா 8 to 8.4 அந்த லெவலில் தான், அந்த பிஹெச் தான் அது காமிச்சுது. ஸோ இது வரைக்கும் நம்ம வீடியோவில் என்னென்ன பேசிக்ஸ் திங்ஸ் பார்க்கணும், நம்ம கன்சிடர் பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்த்தோம். ஸோ நீங்கள் ஒரு மரைன் டேங்க் செட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பேசிக் திங்ஸை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், வாட்டர் ஃபஸ்ட்டு கண்டிஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ.